பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் நினைக்கும் காரியங்களை உடனடியாக முடித்து கொடுக்கும் மோகினி தேவதை உபாசனை வழங்கப்படும். இந்த தேவதை வைத்து கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், குடும்ப ஒற்றுமை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த மோகினி தேவதை வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறர் விட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரோ விட்ட சாபம் தற்போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னா, மறைமுகமாக யாரோ விட்ட சாபத்திலிருந்து விடுபட சுலபமான பரிகாரங்களை பற்றி தான் இதில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்படுகிறது அப்படின்னா, கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இருக்கும். அந்த வினை யாரோ ஒருத்தர் நமக்கு விட்ட சாபமாக கூட இருக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் சில சாபத்தினால கடைசி வர தலை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு வாரிசு கூட இல்லாம அழிந்து போயிருக்குது. ஒரு குடும்பத்தையே பஸ்பமாக்கும் அளவிற்கு அடுத்தவர்கள் வயிறு எரிந்து விடும் சாபம் பலிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதை நிவர்த்தி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இதுக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சேதாரமே இல்லாத 8 முழு மாயிலைகள் எடுத்துக்கொள்ள வேணும். சேதாரமே இல்லை அப்படின்னா ஓட்டை இருக்கக்கூடாது, பூச்சி அரிக்காத இலைகளா இருக்கணும். ஒரு தேங்காயை உடைத்து துருவி அந்த தேங்காய் துருவல்ல கொஞ்சோண்டு சர்க்கரையை சேர்த்து பிசைந்து தேங்காய் சர்க்கரை சேர்த்து கலவையாக தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய வீட்டுல கட்டாயமா உங்களுடைய வீட்டு குலதெய்வத்தின் படம் இருக்கணும். இந்த குலதெய்வத்தின் முன்னாடி மாயிலைகளை அடுக்கி வைத்து விட வேணும். ஒரு மாவிலை பக்கத்துல இன்னொரு மாவிலையை வைத்து காம்பு பக்கம் இறைவனை பார்த்தவாறும் நுனி பக்கம் உங்களை பார்த்தவாறு இருக்கும்படியாக வரிசையாக நீங்க அடுக்கி வைத்துக் கொள்ளணும். அந்த மாவிலைகளின் மேல தேங்காய் துருவல் சர்க்கரை கலந்த கலவைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்க வேணும். இப்படி தேங்காய் சர்க்கரை கலவைய நெய்வேத்தியமாக மாவிலைகளின் மீது வைத்து குலதெய்வத்துக்கு படைத்து உங்களுக்கு இருக்கும் சாபம் நிவர்த்தியாக வேணும் அப்படின்னு மனதார நீங்க வேண்டிக் கொள்ளணும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த பரிகாரத்தை யாரு வேணும் அப்படின்னாலும் அவரவர் வீட்டிலேயே செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அதற்கான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவை கிடையாது. தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேணும். தொடர்ந்து 8 தேய்பிறை அஷ்டமி திதிகள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அது கட்டாயமாக நிவர்த்தி அடையும். முழுமையாக நிவர்த்தி அடையல அப்படின்னாலும் அந்த சாபத்தின் தாக்கமாவது கட்டாயமா குறையும். இதே போல கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் விலக வேணும் அப்படின்னா, சிறிதளவு அருக்கம் புல்லை எடுத்து வந்து உங்களுடைய தலையில வைத்து தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்க வேணும். அல்லது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஆவாரம் பூ பொடியை வீட்டுல வாங்கி வைத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தலையில தேய்த்து தலைக்கு குளிக்க வேணும். மாதம் ஒரு முறை இந்த 2 குளியல் முறைகள்ல ஏதாவது ஒரு குளியலை செய்தாலே போதும். கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் கட்டாயமா உங்களை விட்டு நீங்குவது உண்மை. பௌர்ணமி தினத்துல இப்படி குளித்தா உங்களுக்கு இருக்கும் தோஷமும் சாபமும் முழுமையாக நீங்கும் அப்படின்றது உறுதி. தொடர்ந்து 11 மாத பௌர்ணமி தினங்கள்ல இப்படி குளித்து வர வேணும் அப்படின்றதையும் நினைவுல வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு யார் எப்படிப்பட்ட கெடுதல் செய்தாலும் உங்கள் மனதார யாரையும் சபித்து விடாதீங்க. சில நேரங்கள்ல எதிர்பாராமல் நம்மளுடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது அடுத்த
அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி விடுது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணத்தை கொண்டும் நாம் விட்ட சாபம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளணும். எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.